Hi friends, welcome to My Dream IAS Academy. நாம இப்ப பார்க்க போற 12th ஸ்டாண்டர்ட். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நாம இப்ப பார்க்க போறது 4வது இயல். அதுல கல்வி, செல்வத்துள் எல்லாம் தலை, உரைநடை, பண்டைய கால பள்ளிக்கூடங்கள், செய்யுள், இதில் வெற்றி பெற இடையூடு, புறநானூறு, துணை பாடம், பாதுகாப்பாய் ஒரு பயணம், இலக்கணம், பா ஏற்ற பழகலாம். இதோட சிறுவினா குருவினா நெடுவினா தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பேஜ் நம்பர் 79 எடுத்துக்கோங்க. அதில் பாருங்கள், இயல் 4, செல்வத்தில் எல்லாம் தலை, கல்வி. பேஜ் நம்பர் 101 எடுத்துக்கோங்க. அதில் பாருங்கள், குருவினாக்கள். குருவினால் ஃபஸ்ட்டு குவஸ்டின், இடையீடு எவற்றை குறியீடாக குறிப்பிடுகிறது? பேஜ் நம்பர் 88 எடுத்துக்கோங்க. அதில் பாருங்கள், ஒரு பாக்ஸ் இருக்கா, அந்த பாக்ஸ்குள்ளே பாருங்கள், மேலேருந்து 3வது லைன், கவிஞரின் கவிதை, அதிலிருந்து அது கீழே இருக்க லைன் பாருங்கள், மேலேருந்து 4வது லைனில் குறிப்பிடுகிறது, அது வரைக்கும் குருவு நான் ஒன்று நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 101 எடுத்துக்கோங்க. அதில் பாருங்கள், குருவினா 2, வசனம் கவிதை வேறுபாடு தருக. பேஜ் நம்பர் 86 எடுத்துக்கோங்க. அந்த 2வது பாடலில் பாருங்கள், கீழேருந்து 4வது லைன், எதுகை மோனை, அதிலிருந்து கவிதையாகும், அது வரைக்கும் குருவினா 2 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 101 எடுத்துக்கோங்க. அதில் பாருங்கள், குருவினா 3, எத்திசையிலும் சோறு தண்டாது கிட்டும், யாருக்கு? பேஜ் நம்பர் 90 எடுத்துக்கோங்க. அதில் பாருங்கள், 90வது பேஜில் ரைட் சைடில் மேலே இருக்க பேரால் 5 கீழேருந்து 3வது லைனில் இருக்குது பாருங்கள், கீழேருந்து 3வது லைனில் கலைத்தொழில், அதிலிருந்து கிட்டும் லாஸ்ட் லைனில் கிட்டும், தவறாமல் கிட்டும், அது வரைக்கும் குருவினா 3 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 101 எடுத்துக்கோங்க. அதில் பாருங்கள், குருவினா 4வது கொஸ்டின், அக்காலத்து கல்வி முறையில் மாணன பயிற்சிக்கு உதவிய நூல்கள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 82 எடுத்துக்கோங்க. பாருங்கள், கீழேருந்து 2வது பேரா, மனன பயிற்சி ஹெட்டிங்கில் இருக்கா, அதில் பாருங்கள், மேலேருந்து 5வது லைனில் தமிழில், அதிலிருந்து கீழே பாருங்கள் எண்டிங் காணலாம், அது வரைக்கும் Q4 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சாரி, குருவினா 4. பேஜ் நம்பர் 101 எடுத்துக்கோங்க. அதில் சிறுவினா, அடுத்து சிறுவினா பார்க்கலாம். சிறுவினாவில் ஃபஸ்ட் குவஸ்டின், மூன்றான கால போல் ஒன்று எவை, ஏன் விளக்குக? பேஜ் நம்பர் 101 எடுத்துக்கோங்க. மேலே நீங்களே எழுதி வச்சுக்கோங்க ஆன்சர் பாரு. எவை கொஸ்டின், எண்ணம் வெளியீடு கேட்டல், ஏன் கொஸ்டின், எண்ணமும் எண்ணத்தின் வெளியீடு, உள்வாங்கும் வாசகனின் மனநிலை ஒன்றல்ல, இவை மூன்றும் ஒன்று என்று கொண்டால் மூன்று காலங்களைப் போல இவை ஒன்றாகும். இதுதான் அதோட ஆன்சர். C1 எழுதிக்கோங்க. சிறுவினா 2வது பார்க்கலாம். நீங்கள் ஆசிரியரானால் மாணக்கரை அன்பினால் எவ்வகையில் நெறிப்படுத்துவீர்கள்? நீங்களாக எழுதணும், ஓனாக எழுதணும், நீங்கள் தான் அதை எழுதணும். எழுதிக்கோங்க. மூணாவது கொஸ்டின் சிறுவினால, மணலில் எழுதிய முதல் தற்காலம் வரை எழுதும் முறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை தொகுத்துரைக்க. பேஜ் நம்பர் 82 எடுத்துக்கோங்க. பாருங்கள், கீழே லெஃப்ட் சைட் கீழே பாருங்கள், அந்த
அந்த பாக்ஸுக்கு கீழே பிள்ளைகள், அதிலிருந்து பாருங்க பழகுவார்கள், ரைட் சைடில் பழகுவார்கள். அது வரைக்கும் C3 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 101 எடுத்துக்கோங்க. அதில் சிறுவினா 4 பாருங்கள். வாயிலே என தொடங்கும் ஔவையாரின் புறநானூற்று பாடல் பாடான் தினைக்கு உரியது என்பதை நிறுவுக. பேஜ் நம்பர் 89 எடுத்துக்கோங்க. அதில் பாருங்கள் இந்த சைடு பாடான் திணை அப்படின் இருக்கா, அது கீழே திணையிலிருந்து வாயிலில் நிற்பது, அது வரைக்கும் சிறுவினா 4 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள் நெடுவினா 1 கவிதை எழுத அறிய வேண்டுவன சுரதா கூறியவனச்சை விரிவாக்க. ஆன்சரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நெடுவினா 2 பண்டைக்கால கல்வி முறையில் ஆசிரியர் மாணவர்களுக்கிடையே நிகழ்ந்த கற்றல் கற்பித்தல் முறையை தொகுத்தெழுதுக. பேஜ் நம்பர் 80-85 இருக்குது. 80வது பேஜ் எடுத்துக்கோங்க. 80வது பேஜில் பாருங்கள் அந்த பாக்ஸு கீழே இருக்க லைன் கீழே இருக்குது பாருங்கள், முன்னுரைன்னு எழுதிக்கோங்க. அதிலிருந்து காலநிலை, அதிலிருந்து மேற்கொள்ளப்படுகின்றன, அது வரைக்கும் ஃபஸ்ட் பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெடுவினா 2 ஓட ஃபஸ்ட் பாயிண்ட் பேஜ் நம்பர் 81 எடுத்துக்கோங்க. அதில் பாருங்கள் பள்ளிகள் அடைச்சி விட்டு கற்றல் முறைன்னு போட்டுக்கோங்க. அதில் மரத்தடியில், அதிலிருந்து தோற்றுவிக்கின்றது, அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. அடுத்தது கீழே அப்படியே வாங்க, கீழே பாருங்கள் வித்திய ஆரம்பம், அது அந்த பேரால் பிள்ளைகளை, அதிலிருந்து வைப்பதுண்டு, அது வரை குறிச்சிக்கோங்க. அப்புறம் மையாடல் அதை அடிச்சுட்டு கற்றல் செயல்பாடுகள்னு போட்டுக்கோங்க டாபிக். அதில் பாருங்கள் சுவடிகளில் உள்ள, அதிலிருந்து தடவுவார்கள், அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. அப்புறம் அந்த பாக்ஸுக்கு கீழே பாருங்கள் செகண்ட் பாயிண்ட், அந்த பேரால் பிள்ளைகள், அதிலிருந்து பழகுவார்கள், அது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட் குறிச்சிக்கோங்க. அடுத்தது பாருங்கள் அடுத்த பேரால் மனன பயிற்சி, அதில் வந்து மேலிருந்து 5வது லைன் பாருங்கள் தமிழில், அதிலிருந்து கீழே காணலாம் வரைக்கும் அந்த பேராவோட ஃபஸ்ட் பாயிண்ட் குறிச்சிக்கோங்க. பேஜ் நம்பர் 84 எடுத்துக்கோங்க. அதில் பாருங்கள் அன்பினால் ஆக்குதல், அந்த பாயிண்ட் குறிச்சிக்கோங்க. அது கீழே பாருங்கள் அந்த பாயிண்டில் முட்காலம், அதிலிருந்து இருந்தனர் வரைக்கும் குறிச்சிக்கோங்க. இதுவும் நெடுவினா தான். வாதம் புரிதல், அந்த பேராவை ஃபுல்லாக குறிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அது கீழே இருக்க பேராவையும் ஃபுல்லாக குறிச்சிக்கோங்க. வந்தார்கள், அது வரை குறிச்சிக்கோங்க. பேஜ் நம்பர் 85 எடுத்துக்கோங்க. அதில் முடிவுரைன்னு போட்டுக்கோங்க. அதில் வந்து காலத்தில், அதிலிருந்து முயலுவோமாக, அது வரைக்கும் நெடுவினா 2 இதோட முடிஞ்சிருச்சு. பேஜ் நம்பர் 101 எடுத்துக்கோங்க. நெடுவினா 2 பண்டைய கால கல்வி முறையில் ஆசிரியர் மாணவர்களுக்கிடையே நிகழ்ந்த கற்றல் கற்பித்தல்
முறைகளை தொகுத்தெழுதுக. சரி, இப்போ நெடுவினா 3 எடுத்துக்கோங்க. சாலை விபத்திலா தமிழ்நாடு, இக்கூற்று நனவாக நம் செய்ய வேண்டியவகை யாவை? பேஜ் நம்பர் 93 எடுத்துக்கோங்க. அதில் பாருங்கள், சாலை விபத்துகளின் முதன்மை மாநிலம்னு போட்டுக்கோங்க. நம் நாடு தான், அதிலிருந்து 3வது லைனில் பெரிய நாடு, அது வரைக்கும் ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், 7வது லைனில் ஓர், அதிலிருந்து 11வது லைனில் உயிரிழக்கின்றனர், அது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட் குறிச்சிக்கோங்க. அடுத்ததுக்கு அது கீழே வந்துடுங்க, அந்த பிக்சருக்கு மேலே 2வது லைனில் இந்தியாவில், அதிலிருந்து தமிழ்நாட்டில் நடப்பது வேதனைக்குரியது, அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. அடுத்தது 2வது டாபிக் எழுதிக்கோங்க, விபத்துக்கான காரணங்கள்னு போட்டு விபத்துக்கள்லிருந்து தடுக்க முடியும், அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. அடுத்தது 3வது பாயிண்ட் வந்து இருசக்கர ஊர்தி விபத்துகள்னு போட்டு தமிழ்நாட்டில், அதிலிருந்து பேஜ் நம்பர் 95 எடுத்துக்கோங்க. அதில் கீழேருந்து 3வது லைன் நடக்கின்றன, அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. அடுத்தது 4வது டாபிக், விழிப்புணர்வு இல்லாதது தான் விபத்துகளுக்கு காரணம், எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் சாலையில், அதிலிருந்து அமைகின்றன, அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. அப்புறம் அது கீழே பாருங்கள், 5வது லைனில் 4வது லைன் இன்றைய, அதிலிருந்து 5வது லைனில் பிடித்திருக்காது, அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் வாகன, அதிலே வாகன, அதிலிருந்து கீழேருந்து 4வது லைன் நடக்கின்றன, அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் குறிப்பாக, அதிலிருந்து அமைந்து விடுகிறது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. இதோட 4வது ஹெட்டிங்கோட இது முடிஞ்சு பாயிண்ட்டு. 5வது ஹெட்டிங் ஒரு பாயிண்ட்டு. அஞ்சாவது, பள்ளி மாணவர்களிடம் காணப்படும் குறைபாடு அப்படின்னு டாபிக் எழுதிக்கோங்க. அதில் பாருங்கள், பள்ளி, அதிலிருந்து கீழேருந்து 3வது லைன் பெரிய இழப்பு, அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், முடிவுரைன்னு போட்டுக்கோங்க. அதில் பாருங்கள், 4வது லைனில் உத்தரவு இருக்கா, அதிலிருந்து உருவாகும், அது வரைக்கும் நெடுவினா 3. இதோட நெடுவினா 3 முடிஞ்சிச்சு, ஃபுல்லாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.